Hi, hello friends. Welcome back to Sanavani channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம viewers கேட்ட வீடியோ தான் வந்து நான் வந்து அப்லோட் பண்ண போறேன். எஸ் என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 2-3 பேர் வந்து வாஸ்லின் பத்தி வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க. வாஸ்லின் வந்து லிப்ல யூஸ் பண்ணலாமா? வாஸ்லின் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாமா? சிஸ்டர் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு எனக்கு அப்டேட் பண்றீங்களா அப்படினு சொல்லலாம் கேட்டிருந்தீங்க. சோ இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்காக தான் வந்து பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் வாஸ்லின் பெட்ரோலியம் என் லைஃப்ல யூஸ் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்றேன். சோ எனக்கு என்ன மாதிரி ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லி நான் இந்த வீடியோல வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வாஸ்லின் பெட்ரோலியம் ஜெல் தான் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 days வந்து என்னோட ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணேன். அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நைட் ரொட்டீனில் தான் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் ரெகுலராக போடுற க்ரீம்ஸ் பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வாஸ்லின் தான் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் போட்டதுனால மட்டும்தான் நான் வந்து தேடி பார்த்தேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸே வந்து இது யூஸ் பண்ணணும்னா நம்ம ரெகுலராக ஒரு 5 days யூஸ் பண்ண 1 day யூஸ் பண்ண 1 week யூஸ் பண்ண எனக்கு வந்து ரிசல்ட் அமேசிங்காக இருந்துச்சு அது மாதிரிலாம் சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்மளும் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, ஒரு ட்ரை பண்ணி பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த விஷய பிரச்சனைக்கு வந்து ஆளானேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 5 days நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த விதமான அலர்ஜிஸுமே வரல. அதை நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த 5 daysல வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீமால் வந்து எனக்கு எந்த விதமான அலர்ஜிஸுமே வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்லினை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணேன்னு வந்து ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். நான் ஃபேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வெறும் வாஸ்லின் மட்டும் அப்ளை பண்ணிக்கல. வாஸ்லினில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 tablespoon அளவு எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து ஹீட் பண்ணி அது மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகிட்டு கொஞ்சம் நமக்கு ஹீட் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நான் வைட்டமின் E கேப்ஸில் வந்து அதில் ஒன்று மட்டும் எடுத்து அதில் பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். பிழிஞ்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது சூடு ஆற நமக்கு வந்து திருப்பி அது வந்து ஜெல்லி கன்சிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆகிடும். அதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டே 6 இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கெட்டு போகலை. பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு கொஞ்சமாக இந்த அளவு மட்டும் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக போட்டு லைட்டாக ஒரு மசாஜும் பண்ணிக்கிட்டேன். எல்லா இடத்துலையுமே வந்து பண்ணிக்கிட்டேன். அப்பர் லிப்ஸ், லோவர் லிப்ஸ், அண்டர் ஐ, இந்த இடத்துலையுமே நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதே மட்டும் இல்லாமல் நான் ஆல் ஓவர் த ஃபேஸும் வந்து அப்ளை பண்ணேன். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்க பிளாக் ஹெட்ஸ்லாம் போகணும்னு வந்து சொல்லியிருக்கீங்க, நோஸ் கீட் இருக்கிறதுல. ஸோ நான் அதையும் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 days நான் வந்து யூஸ் பண்ணேன். நைட் வந்து தூங்க போகிறது முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்தோடனே நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம டே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் நீங்களாம் கிச்சனில் போய் ஒர்க்லாம் பண்ணாதீங்க. அந்த ஸ்வெட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறமா கிச்சனுக்கு போய் யூஸ் ரெகுலராக வேலை பார்க்கறதெல்லாம் பார்க்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸையும் நான் வந்து யூஸ் பண்ணேன். லிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பெட்ரோலியம் ஜெல் லைட்டாக எடுத்துகிட்டு லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணணும். ஏன்னா வாஸ்லின் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து பிங்க்காக இருக்குமான்லாம் கேட்டிருக்கீங்க. நான் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு பிங்கிஷ் அது மாதிரிலாம் வரல. பட் என்னோடய லிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. அதாவது யூஸ் பண்ணும்போதும் சரி, யூஸ் பண்ண அப்புறமா சரி, இந்த நைட் தான் யூஸ் பண்ணிட்டு மார்னிங் எழுந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடச்சிருக்கு. பட் ஒரு பிங்கிஷ் க்ளோ அது மாதிரிலாம் கிடைக்கல. நமக்கு வந்து லிப்ஸ் வந்து நல்லா பிங்க் ஆகணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நம்ம ஹனியும் சுகரையும் யூஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடும். நமக்கு நேச்சுரல் லிப் கலர் என்னவோ அது வரதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது பார்க்காதவங்க இப்போ போய் ஒரு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிராக்ஸ், ஹீல்டு கிரா, நம்ம பாத வெடிப்புலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நான் வெறும் பெட்ரோலியம் ஜெல் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். வேறு எந்த க்ரீமே இது கூடலாம் காம்பினேஷன்லாம் பண்ணி அப்ளைலாம் பண்ணல. ஜஸ்ட் இதை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு சாக்ஸ் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு தூங்க போயிட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டே 2லேருந்தே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த ஹீல்டெல்லாம் வந்து அந்த க்ராக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே மறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஒரு 5 daysக்கே வந்து மறைஞ்சிருக்கு. மேபி நான் இதை கண்டினியூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து அந்த நார்மலைஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். அந்த க்ராக்ஸ்லாம் இல்லாமல் மைன்யூட் க்ராக்ஸ் எல்லாம் சொல்கிறேன். பெரிய பெரிய வெடிப்புலாம் நினைக்கல, மைன்யூட்டாக தான் இருக்குது. எனக்கு வந்து நார்மலாக ரஃப்பாக இருக்கும். பட் இது யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு சாஃப்ட்னஸ் கிடச்சிருக்கு. ஃபேஸுக்கு வந்து என்ன ரிசல்ட் கிடச்சிருக்கு அதை சொல்லுமான்னு தானே கேட்குறீங்க. எனக்கு அது புரியுது. ஃபேஸில் வந்து நான் 5 days கிட்டத்தட்ட யூஸ் பண்ணேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த 5 daysல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அண்டர் ஐக்கெலாம் எந்த விதமான ரிசல்ட்டுமே கிடைக்கல. டு பி ஃப்ராங்க் இதுதான் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இந்த க்ரீம் ட்ரை பண்ணும்போது நான் நார்மலாக என்னோடய ரொட்டீன் என்னவோ அது நான் வந்து ட்ரை பண்ணவே இல்லை. அண்டர் ஐஸ் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வந்து போகுமான்னு கேட்டிங்கன்னா போகலை. எனக்கு வந்து எந்த விதமான ரிசல்ட்டும் கிடைக்கல. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது கிட்டத்தட்ட ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி தான் இருக்குது. நான் நமக்கு அந்த ட்ரைனர்லாம் இல்லாமல் ரொம்ப வறண்டு போகாமல் நார்மலாக இருக்குது. ஸோ நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். oily face இருக்கவங்க இத யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏனா இதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் அந்த oily look தான் வந்து வருது. சோ நீங்க வந்து இத பியூட்டி ரூட்டீன்காக அப்ளை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்க வேணா லிப்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா நம்ம கிராக்ஸ் தி ஹேல்ஸ்க்குலாம் இருக்கு பாத்தீங்களா அதுக்குலாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். Okay friends, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சனா பண்ணி சேனலை Subscribe பண்ணிடுங்க. நான் உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எதை பார்த்தீங்கன்னா நான் இப்போவே ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 3 daysக்கு வந்து ஃபேஸ்க்கு சோப் யூஸ் பண்ணாமல் வேறு ஒரு ஐட்டம் தான் யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான். அதுக்கு வந்து எனக்கு என்ன மாதிரி ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.